அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள் பக்கம் 612 முதல் 616 வரை. கனவானும் திறமைசாலியுமானவர்களின் வார்த்தைகளை கவனிக்கவும். ரெண்டில் பிலிப்ஸ் அவர்களின் கருத்து. சமுதாயத்தின் மேல்தட்டு வகுப்பினரிடம் இருந்து நீதிநெறி மற்றும் அறிவுபூர்வமான சீர்திருத்தம் என்பது எப்போதுமே வராது. வருகின்ற எல்லாமே எதிர்ப்பவரின் தியாகத்தாலும் பலியாலும் வருவதே. உழைக்கும் மக்களின் அடிமைத்தன விடுதலை என்பது உழைக்கும் மக்களாலேயேதான் முயன்று பெறப்பட வேண்டும். மிகவும் உண்மையான, மிகவும் ஞானமான வார்த்தை. ஆனால் திரு பிலிப்ஸ் அவர்கள் தேவை மற்றும் விநியோகத்தின் விதியின் சுயநலமான கோட்பாட்டிலிருந்து உழைக்கும் மக்கள் விடுதலையாகுவதற்குரிய நடைமுறைக்கு ஏற்ற ஆலோசனை எதையும் கொடுக்கவில்லை. தேவை மற்றும் விநியோக விதி புவியீர்ப்பு சக்தி கோட்பாட்டிற்கு இறங்காத ஒன்றாக இருக்கிறது. எதை சிபாரிசு செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. சீர்திருத்தம் என்பது யாவரும் அறிந்த வண்ணம், அது உள்ளுக்குள் தற்காலிக மாற்றத்தை செயல்படுத்தவும் அனுகூலமானதாயும் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிடில் உலகளாவிய நிலைக்கும் போட்டிக்கும் எதிராக இந்த புரட்சி எண்ணத்தை என்ன செய்யக்கூடும்? எழும்பும் சமுத்திர அலைகளுக்கு எதிராக நம்மால் கலகம் செய்ய முடியுமா? அல்லது அதை துடைப்பத்தால் பெருக்கி பின்னுக்கு தள்ளிவிட முடியுமா? அல்லது திரட்சியை தீப்பாய்களில் சேகரிக்க முடியுமா? மெக்குலேயின் முன்னறிவிப்பு என்னும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். திரு மெக்குலே மாபெரும் ஆங்கில சரித்திர ஆசிரியரானவர். 1857 அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கும் தன் நண்பருக்கு எழுதிய ஒரு கடிதத்தின் சாராம்சத்தை கீழ்கண்ட விதத்தில் தி பாரிஸ் பிகாரோ கோடிட்டு காட்டுகிறது. துன்பத்திலும் கோபத்திலும் இருக்கும் பெரும்பான்மையானோரை கட்டுப்படுத்துவது என்பது உங்களது அரசாங்கத்தால் என்றுமே செய்ய முடியாத ஒன்று என்பது பகல் வெளிச்சத்தை போல மிகவும் தெளிவாக இருக்கிறது. ஏனெனில் உங்கள் தேசமானது பெருங்கூட்டத்தினரின் கையில் இருக்கிறது. பணக்கார சிறுபான்மையானவர்களின் இரக்கத்திலேயே பெருங்கூட்டத்தினர் இருக்கின்றனர். பாதி அளவே காலை உணவை உண்டு பகல் உணவு பாதியாவது கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்ற திரளான ஜனங்கள் உங்கள் சட்டமன்ற பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் நாள் ஒன்று நியூயார்க் மாகாணத்திற்கு வரும். இப்படிப்பட்டதொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதில் சந்தேகம் ஏதும் உண்டா? செழுமையை கொடுக்க முடியாத அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டி வரும். அப்பொழுது ஏதோ ஒரு சீசரோ அல்லது நெப்போலியனோ அரசாங்க ஆளுகையை தன் கையில் எடுத்துக் கொள்ளுவார். ரோம பேரரசு 5ஆம் நூற்றாண்டின் காட்டுமிராண்டுகளால் கொள்ளையடிக்கப்பட்டது போல உங்கள் ஜனநாயக நாடும் கூட 20ஆம் நூற்றாண்டில் கொள்ளையிடப்பட்டு சூறையாடப்பட்டு நாசமாகும். ரோம பேரரசின் நாசக்காரர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்த ஹன்ஸ் மற்றும் வண்டல்கள் ஆக இருந்தனர். ஆனால் உங்களுடைய நாசக்காரர்களோ உள்நாட்டின் சொந்த ஜனமாகவும் உங்கள் சொந்த கல்வி நிறுவனங்களில் படித்தவர்களுமாகவே இருப்பார்கள். செல்வந்தர்களானாலும் ஏழையானாலும் விஷய ஞானம் உள்ள மனுஷருக்கு இது சம்பவித்தது இல்லை. பெரும்பான்மையை காரணம் காட்டி சுயநலமின்றி செல்வத்தை அபகரிப்பதும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய தயால குணத்துடனான சட்டங்களை இயற்றி பெரும்பான்மையானோர் வாழ்க்கை தரத்தை படிப்படியாக உயர்த்துவதும் அதோடு 500,000,000 மேலான மதிப்புடைய சொத்தினை எவரும் குவிக்க முடியாதபடி செய்யக்கூடியதும் நடக்கக்கூடியதும் எனவும் ஒருவேளை யோசிக்கலாம். இல்லை, இப்படிப்பட்ட உத்தேசமானது ஏற்றுக்கொள்ள தகுதியற்றது என்று திரு மெக்குள்ளே அறிந்திருந்தார். ஆகவே தேவனுடைய சாட்சிக்கு ஒத்துப்போகின்ற வகையில் சுயநலத்தின் முடிவானது மாபெரும் உபத்திரவத்தின் காலம் என்பது அவரது முன்னறிவிப்பு. அதோடு மட்டுமன்றி இவர் இவ்வண்ணமாய் எழுதியதிலிருந்து திரு மெக்குள்ளேயின் சொந்த நாட்டில் இங்கிலாந்து நாட்டின் ஜனங்களும் கூட
உரிமையை வற்புறுத்தி கேட்டு பெற்றுக் கொண்டனர். ஓட்டுரிமை பெல்ஜியர்கள் ஜெர்மானியர்களாலும் கூட கேட்டு பெறப்பட்டது. பிரான்ஸ் நாட்டவர் வற்புறுத்தி கேட்டு வலுக்கட்டாயமாய் எடுத்துக் கொண்டனர். ஆஸ்ட்ரோ ஹங்கேரியில் கேட்கப்பட்டு வருகிறது. ஆகவே அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கென முன்னறிவிக்கப்பட்ட அந்த ஓட்டுரிமையானது கிறிஸ்தவ ராஜ்யம் முழுவதிலும் வெகு சமீபத்தில் சம்பவிக்கும் நெக்குள்ளைக்கு எந்த ஒரு நம்பிக்கையையும் தென்படவில்லை. வேறு எந்த ஒரு ஆலோசனையும் சொல்வதற்கில்லை. பணம் படைத்தவரும் செல்வாக்கு மிகுந்தவரும் வலுக்கட்டாயமாய் அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டு வெடித்து சிதறிவிடும் நிலை வரைக்கும் கூடுமான மட்டும் பாதுகாப்பு வாழ்வு அடைப்பின் மீது அமர்ந்து கொள்வர் என்பதே அவரது ஆலோசனை. திரு சாவுச்சி எம்டபிள்யூவின் நம்பிக்கைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இன்றைய உலகில் திறமைக்கும் பரந்த சிந்தனைக்கும் பேர் போன மனிதருக்குள் மேன்மை மிகு சாவுச்சி எம்டபிள்யூ எல்எல்டியும் ஒருவர். நல்ல ஞானம் உள்ளவர். அடிக்கடி அவர் நல்ல ஆலோசனைகளை வழங்குகிறார். மேலும் இன்றைய சூழ்நிலையை குறித்த அவரது கண்ணோட்டத்தை பெறுவதில் நாம் சந்தோஷப்படுகிறோம். சிக்காகோ பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு வைபவத்தின் போது பட்டதாரிகளிடையே சொற்பொழிவாளராய் அவர் கூறியதாவது, கல்வி நமது தேசத்தின் ஆச்சரியமான வளர்ச்சியை மட்டும் ஏற்படுத்தவில்லை, அதோடு கூட வேலை வாய்ப்பையும் சாதகமான சூழ்நிலைக்கான அருமையான சந்தர்ப்பத்தையும் கூட அது உருவாக்கி கொடுத்திருக்கிறது. மேலும் பழங்கால பழக்கங்கள் மற்றும் முறைமைகளிலிருந்தும் கூட நமது மக்களை முன்னேற்றி இருக்கிறது. அதோடு நமது பிதாக்கள் வாழ்ந்து வந்த விதமாய் இனிமேலும் நம்மால் வாழ முடியாது. பொது பள்ளிகளும் மேல்நிலை பள்ளிகளும் அவைகளின் சிறப்பு இயல்புகளினால் நம்மை வளர்த்திருக்கின்றன. அவைகள் வாழ்வின் நற்பண்புகளை மேம்படுத்தி புத்தி கூர்மையான ஆண்களையும் அதிகமான அழகும் உயிரோட்டமும் உள்ள பெண்களையும் உருவாக்கி இருக்கின்றன. ஐரோப்பிய குடியானவரின் நிலையை காட்டிலும் அவர்களை அது உயர்த்தி இருக்கிறது. கல்வியும் சுதந்திரமும் அமெரிக்க மக்களை ஒரு அற்புதமான ஜனங்களாக மாற்றியிருக்கின்ற போது பழம்பெரும் ஐரோப்பிய நாடுகளில் அதனுடைய வாழ்வின் தரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. ஒரு இந்திய தொழிலாளி ஒரே ஒரு அறையை கொண்ட கூரை வீட்டினுள் உடுக்க ஒட்டு துணியும் உணவுக்கு களையும் அரிசியும் இருந்தாலே போதும் என்று வாழ்ந்து விடுவார். ஆனால் அமெரிக்க மெக்கானிக்கிற்கு தனது வீட்டில் அநேக அறைகள் தேவைப்படும். கலைப்பணியின் மதிப்பை அவன் கற்றிருக்கின்றான். அதோடு அவனது குழந்தைகளும் கற்றிருக்கிறார்கள். அவர்கள் யாவரும் இதைவிட நல்ல வாழ்வு முறை ஆகியவற்றிற்கு நன்கு பழக்கப்பட்டிருக்கின்றனர். இது ஆடம்பரத்தை அல்ல, சௌகரியத்தையே உண்டாக்குகிறது. மேலும் இது நமது குடியரசின் குடிமக்களை தயார்படுத்துகிறது, தயார்படுத்தியாக வேண்டும். மிக திரளான செல்வத்தினை ஏற்கும் அமெரிக்கரின் சந்தர்ப்பத்தினை திறமைசாலிகள் மிக சிறந்த தொலைநோக்கும் தைரியமும் தடை செய்துவிட்டது. செல்வத்தை சேர்க்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்காத திரளான மக்கள் இவர்களை பார்த்து கூறுகின்றனர், இந்த சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு சம பங்கு இல்லை, இந்த கஷ்டங்களை குறிப்பிடவோ அல்லது இவ்வகையான பிரச்சனைகளை தீர்க்கும்படியான இடமோ இது இல்லை, அதோடு எனக்கு அதற்கு நேரமும் இல்லை. நம்மிடையே இப்போது இருக்கிற மேதைகள் தேவைப்படுமாயின் சட்டத்தின் உதவியோடு கூட அல்லது தேவையான வேறு செயல்முறைகளின் உதவியோடு இவ்விஷயத்தினை சந்திக்க வேண்டும். இதில் சந்தேகப்படுவதற்கு எதுவும் இல்லை. நமது நாட்களில் இன்னும் அதிகமான கல்வியும் இன்னும் அதிகமான கல்லூரி மாணவர்களும் இன்னும் அதிகமான கல்லூரி வாய்ப்புகளும் தேவைப்படுகிறது. இந்த அஸ்திபாரங்களிலிருந்து வெளியே போகும் ஒவ்வொரு வாலிபனும் வெளிச்சமும் ஞானமும் உடைய மிஷனரியாகவே உலகத்திற்குள் போகிறான். அவன் சமுதாயத்தில் எங்கு சென்று வாழ்ந்தாலும் உள்நாட்டிலும் அயல்நாடுகளிலும் நிலவும் சூழ்நிலைக்கு தக்கதாக அறிவு கூர்மையும் பரந்த தேசபக்தி உடையவனாகவும் நிற்பான். நாட்டின் 400 பல்கலைக்கழகங்கள் இருந்தும் பட்டம் பெற்றவர்களை நமது அமெரிக்க நாட்டு ராணுவத்தில் லெப்டினன்ட்களாகவும் கேப்டன்களாகவும் கர்னல்களாகவும் பிரிகேடியர்களாகவும் ஜெனரல்களாகவும் மற்றும் மேஜர் ஜெனரல்களாகவும் இருக்கின்றனர். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 616 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.